உங்களை யாராவது ஊர் சுற்றி என்று கேலி செய்திருக்கிறார்களா? அப்படியானால் நீங்கள் இயேசுவை ஏதோ ஒரு விதத்தில் பின்பற்றி இருக்கிறீர்கள் என்று பொருள். நற்செய்தியில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். இயேசு மக்களோடு எப்பொழுதும் தொடர்பில் இருந்தார். அவர்களின் வாழ்க்கையோடு ஒன்றிப்போனார். அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான கவிதைகளில் ஒன்று கவிஞர் சாம் வால்டர் வாஸ் எழுதிய கவிதை வரி, சாலையோர வீட்டில் நான் வாழ்ந்து மனிதரின் தோழனாக வேண்டும் என்பதாகும். மனிதர்களின் போராட்டத்தில், வெற்றியில், தோல்வியில், கண்ணீரில், புன்னகையில் மனிதரின் தோழனாக வாழ்வதே சிறந்தது என்று வால்டர் வாஸ் கருதுகிறார். இயேசுவின் பிறப்பும் மனிதர்களின் தோழனாக வாழ்வதையே முன்னிறுத்தியது. இறைவா, உமது பிறப்பிற்காக தோழமையோடு காத்திருக்க வரம் தா.